ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனல்ல நம்மளுடைய ஹேர் கேர் சேலஞ்சில் பார்ட் டுவெண்ட்டி ஒன்னாக இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் பண்ணக்கூடிய ஹேர் பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக ரெடி பண்ணிடலாம் இது வந்து சீக்கிரமாக நம்ம செய்கிறதோட நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் ரெடி பண்ண போகிறேன் இந்த ஹேர் பேக்கு நம்மளுக்கு ஹேரை நல்ல க்ரோத்தாக வளர வைக்கும் அதே மாதிரி ஸ்பிளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி ஹேரை நல்ல ஒரு சாஃப்டாக சில்கியாக மாற்றிடும் வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர் பேக்குக்கு நான் வந்து செம்பருத்தி இலைகள் எடுத்திருக்கேன் செம்பருத்தி இலைகள் நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்கலாம் கைப்பிடி நிறைய எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு நான் வந்து மிக்ஸி ஜலசி எடுத்துருக்கேன் இந்த செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றோம் அதே மாதிரி ஹேரை பட்டு போல் மாற்றுறதோட நம்மளோட ஸ்பிளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணும் இந்த சுருட்ட முடியா இருக்கிறவங்களாம் இந்த பேக்கை நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணும்போது ஹேர் வந்து சிக்கே விழுவாது ரொம்பவே சாஃப்டாக நீங்கள் வந்து தலைவாறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூக்கள் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பத்து பூக்கள் வரைக்கும் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா தண்ணியில் அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே ஒரே மாதிரியான பெனிஃபிட்ஸ் தரும் நம்மளுக்கு இப்போ நம்ம இதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக அரைச்சிருங்க என்னதான் நைஸாக அரைச்சாலும் அந்த இலையோட லீஃபெல்லாம் நம்மளுக்கு தலையில் ஓட்டும் அதனால் நம்ம வந்து ஒரு கிளாத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் கையில் எடுக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு ஜெல்லி ஃபார்மில் கிடச்சிருக்குன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேக்கை நம்ம தனியாக வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு ரெண்டு கைப்பிடி நிறையா ஃப்ளாக் சீடு எடுத்துக்கலாம் ஃப்ளாக் சீடுமே நம்ம ஹேர் க்ரோத்தை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஹேர் நல்லா சாஃப்டாக மாற்றும் நம்மளுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணும் இந்த ஃப்ளாக் சீடில் நம்ம வந்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க இது பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல கஞ்சி மாதிரி ஒரு வலுவலுப்பாக கிடைக்கும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு ஃப்ளாக் சீடெலாம் நல்லா கொதித்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு நல்ல கஞ்சி மாதிரி இருக்குது இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃப்ளாக் சீடை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க இப்படி ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பவுலில் இந்த ஃப்ளாக் சீட் வந்து ஜெல்லி மாதிரி அப்படியே பவுலில் ஒட்டாமல் வருது ரொம்பவே கையில் எடுக்கிறதுக்கே சூப்பராக இருக்கு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம செம்பருத்தி லீஃப்லாம் அரைச்சிருக்கோல்ல அந்த பேக்கோட இந்த ஃப்ளாக் சீடோட ஜெல்லில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம செம்பருத்தி லீஃபும் அந்த ஃப்ளாக்ஸிடோட ஜெல்லு நல்லா சேர்த்து நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல ஜெல்லி ஃபார்மில் இருக்கனால இதை கொஞ்சம் நேரம் நான் வந்து கையில் எடுத்து எடுத்து பார்த்து விளையாண்டுட்டே இருந்தேன் அந்தளவுக்கு ஆசையாக இருந்தது இப்போ நம்ம ஹேருக்கு இதை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஜெல்லி ஃபார்மில் கிடச்சிருக்க ஒரு ஹேர் பேக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது இது எப்படி வலுவலுப்பாக இருக்கோ அதே மாதிரி நம்ம ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றோம் நம்மளுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி ரொம்பவே ஹேரை பட்டு போல் மாற்றோம் இது வந்து உடனே நம்மளுக்கு ஹேர் ஃபாலாக ஸ்டாப் பண்ணிடும் ஹேர் நல்ல க்ரோத்தோடு வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணோம் இதை நான் தலைக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா தலைக்கு ஆல்ரெடி நான் வந்து எண்ணெயெல்லாம் வச்சுட்டு சிக்கலாக எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இது வந்து ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன் இதை அப்ளை பண்ண பண்ண எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது கையில் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து இந்த பேக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம் அதே மாதிரி இது வந்து ஒரு அரை மணி நேரம் காய விடாம அப்படியே நீங்கள் ரெஸ்ட் விட்டுருங்க ஃபேன் போட்டு காய விடாம அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம வெறும் தண்ணியிலே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் தலைக்கு ஆயில் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு வெறும் தண்ணியிலே வாஷ் பண்ணிங்கன்னா அப்படியே கிளியர் ஆயிரும் இல்லை உங்களுக்கு மைல்டான ஏதாவது ஷாம்பு போடணுன்னா கூட நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஹெர்பல் ஷாம்பு நம்ம சேனல்லே கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ லிங்கை கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை ஷாம்பு போட்டதுக்கப்புறம் கூட இந்த பேக்கை நீங்கள் போட்டு வரீங்க அப்படின்னா இதையுமே நீங்கள் அரை மணி நேரம் கிடச்சி வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹேர் அப்போவே உடனடியாகவே சாஃப்டாக கிடைக்கும் ஹேர் ஃபால் இருந்தாலும் உடனே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் இன்னொரு வகையாக யூஸ் பண்ணலாம் அதாவது அவுரி பொடியெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க அவங்களாம் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மாறும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய சிக்கு விழுவுற முடியா இருந்தாலும் சுருட்ட முடி அதிகமாக இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணும்போது உங்கள் முடி வந்து ஒன்னோட ஒன்றா ஒட்டாமல் ரொம்பவே சிக்கு விழுவாமல் சாஃப்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பேக் போட்டதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் முடி வந்து அப்படியே ஒன்னோட ஒன்றா ஒட்டாமல் நல்ல லேயர் லேயராக சூப்பராக கிடைக்கும் ட்ரை பாருங்க இது வந்து ஹேர் க்ரோத்தை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி ஈஸியான ஹேர் பேக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணி ஹேரை நல்லா லாங்காக வளர்த்துருந்தேன் இப்போயும் அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் நடக்கும் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்